தாளக்கடப்பாறை தற்காத்தில வந்த வல்லாத்தான் வைகுண்ட மாமணியனுடைய காலடி தொழுது வணங்கி ஐயாவினுடைய பேரருளால் அவருடைய பெரிய திருநடையில் இன்று வைகாசி திருநாள் திருத்தேரோட்டம் கொரோனா விதிகளை கடைபிடித்து இன்று நடத்தப்பட்டிருக்கிறது. லட்சோபக்கணக்கான ஐயாவளி அன்பர்களெல்லாம் ஐயாவினுடைய திருநடையிலே வந்து வணங்க வாய்ப்பில்லாமல் போய்விட்டதே என்று ஏங்கிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து இங்கே நடக்கிற நிகழ்வுகளை தங்கள் மனக்கண்ணா நினைத்து ஐயாவை வணங்கி வேண்டிக் கொண்டிருப்பார்கள். எனவே இந்த நாட்டு மக்களுக்கு ஐயாவினுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வேண்டியதையெல்லாம் கொடுத்தருளுங்கள் ஐயா வைகுண்டா என்று இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல கொரோனா என்கிற இந்த கொடிய தொற்றினுடைய தாக்கம் தகர்ந்து கொரோனா இல்லாத உலகம் ஐயா அருளுங்கள் என்று ஐயாவை பணிந்து வேண்டி வணங்குகிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் தமிழக முதல்வர் மாண்புமிகு மக்கள் தலைவர் தளபதி அவர்களை பார்த்து நான் இரண்டு கோரிக்கைகளை வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு பணிகளில் பாராட்டக்கூடிய நிலையில் செயல் வேகம் இருக்கிறது, நாங்கள் போற்றுகிறோம். இந்த நேரத்தில் ஐயா வைகுண்டர் 1820 கடவுளாக வந்தார். அவருடைய வருகைக்கு பின்னால் சமத்துவம் சகோதரத்துவம் போதிக்கப்பட்டது. மனிதநேயம் காப்பதற்கு வழிகாட்டப்பட்டது. சாதி ஒரு நிரப்பாக மக்கள் வாழ வேண்டும் என்பதை ஐயா போதித்தார். சாதிக்கு ஒரு நீதி வைத்து அதன் மூலமாக மக்களை அடிமைப்படுத்துகிற நிலையை ஐயா ஒழித்தார். அப்படி தாழ கிடப்பவர்களை தற்காத்து வாழ்வு தருவதற்காக வந்த வைகுண்டருடைய உதய திருநாளாம் 20 நாளன்று தமிழ்நாடு முழுவதும் பொது விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நாங்கள் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். அதுபோல இரண்டாவது ஒரு கோரிக்கையாக தலை நிமிர்ந்த தமிழகத்தை உருவாக்கி அனைத்து துறைகளிலும் வளமான கட்டமைப்பை உருவாக்கி ஒரு சமத்துவ சமுதாயத்திற்கு அடித்தளம் அமைத்த பெருமை தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 5 தமிழகத்தை ஆண்டபோது நாட்டு மக்களுக்கு கிடைத்தது. இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற மாநில அரசுகளில் சிறப்பாக மக்கள் பணியாற்றிய அரசு கலைஞர் தலைமையிலே நடந்த தமிழக அரசு என்பது வரலாறு கூறக்கூடிய உண்மையாக இருந்தது. பெண்களுக்கு சமத்துவமானாலும் ஐந்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற நிலைப்பாட்டை கொண்டு வந்ததாலும் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக வரலாம்,
உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களாக வரலாம், உச்சநீதிமன்றத்திற்கு கூட அவர்கள் நீதியரசர்களாக செல்லலாம், தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளராக வரலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு அவர் வந்ததற்கு பின்னால் தான் இருந்தது. உலக பொதுமறை தந்த திருவள்ளுவருக்கு உலகம் மெச்சக்கூடிய வகையில் கன்னியாகுமரியில் தென்கோடியிலே கடலுக்குள்ளே வான் உயர்ந்த சிலையை வள்ளுவருக்கு அமைத்த பெருமை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. அந்த பெருமையை இந்த தமிழகத்துக்கு ஈட்டி தந்த தலைவர் 6வது முறையாக அவருடைய இயக்கம் ஆட்சியை தமிழகத்திலே பெற்றபோது அவருடைய மகன் அவருடைய வழியிலே அரசியல் பழகிய பண்பாளர் ஆற்றல் மிகு தளபதி அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்த பிறகு அரசியல் தலைவராக மக்கள் பார்க்கவில்லை, மக்கள் தலைவராக பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தளபதி அவர்களை பார்த்து தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அவர்கள் அமைத்த வள்ளுவர் சிலை அருகே வானுயர்ந்த சிலையாக தலைவர் கலைஞர் அவர்களுடைய 222 அடி திருவுருவச் சிலை வெண்கலத்தினாலோ அல்லது கடல் நீரால் பாதிப்படைய முடியாத நிலையில் உள்ள ஏதாவது சிறந்த உலோகத்தினாலோ அந்த சிலையை அமைக்க வேண்டும், அந்த சிலையை அமைத்து 2 ஆண்டுகளுக்கு பின்னால் வருகிற கலைஞரின் 100வது ஆண்டு விழாவில் 100வது ஆண்டு விழாவில் ஜூன் மாதம் 3ஆம் தேதி கலைஞரவர்களுடைய 100வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய திருக்கரத்தால் அந்த கலைஞர் அவர்களுடைய சிலையை திறந்து வைக்க வேண்டும். உலக வரலாற்றில் அது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக தலைவர் கலைஞருக்கு ஏற்படுத்தியதாக தமிழகம் மட்டுமல்ல உலகத்தில் வாழுகிற தமிழர்கள் எல்லாம் மகிழக்கூடிய நிகழ்வாக அமையும், அதை உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் தலைவர் தளபதி அவர்களை, முதல்வர் தளபதி அவர்களை வேண்டுகிறேன். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும், அது தலைவர் தளபதி அவர்களுடைய கட்டாயம் என்று வலியுறுத்துகிறேன்.